السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أطيعوا الله وأطيعوا الرسول، فلا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சங்கைக்குரிய இஸ்லாமிய சமூகமே, புனிதமிக்க ரபீஉல் அவ்வல் மாதம் வசந்த மாதத்தில் வல்லல் நபியை பற்றி வரிசையாக பேசுவதற்குண்டான வாய்ப்பை கொடுத்த வல்லுநர் அல்லாஹ்வுக்கே வான்புகள் அனைத்தும் உண்டாகட்டும். ஆகிய கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே இந்த சமூக மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றான். எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தோழர்களுக்கு அதிகமாக உபதேசம் செய்த ஒன்று என்னவென்றால், அது ஒற்றுமையாக வாழ வேண்டும், நீங்கள் பிரிந்துவிடக்கூடாது என்பதாகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் சஹாபாக்கள் உபதேசித்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்வான், وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். وَذْكُرُوا إِذْ كُنْتُمْ أَعْدَاءً فَأَلَّفَ بَيْنَ قُلُوبِكُمْ. அல்லாஹு தஆலா அவருடைய நியமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள், இது குந்தும் அஅதான், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், எதிரிகளாக இருந்தீர்கள், அப்படி இருந்த உங்களை அல்லாஹு பைன குலூபிக்கும், உங்களை உள்ளங்கள் அல்லாஹு தஆலா இணைத்து, ஃபஸ்பஹதும் பி நியமத்தின் இஹ்வானா, அவருடைய நியமத்துகளால் உங்களை சகோதரனாக ஆக்கினானே, அத்தகைய நியமத்துகளை எண்ணி பாருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். நாம் எல்லாம் பிரிந்து கடந்த அந்த பிரிவினையை அல்லாஹு தஆலா ஒற்றுமையாக ஆக்கிவிட்டு அது தன்னுடைய நியமத் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுவான். எனவே ஒற்றுமையாக வாழ்வது, சமூக மக்களோடு ஒற்றுமையாக இருப்பது என்பது அல்லாஹுடைய நியமத்துகள் ஒன்று. அடுத்து அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்வான், அத்தீஉல்லாஹு வ அத்தீஉர் ரசூல ஃபலா தனாஸஉ. அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், ஃபலா தனாஸஉ. அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய விஷயத்திலையும் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்திலையும் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். அப்படி சண்டையிட்டுக் கொண்டால் ஃபதஃஷலு, நீங்கள் பல கூறுகளாக பிரிந்து விடுவீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவான், அப்படி நீங்கள் பல கூறுகளாக பல பிரிவுகளாக நீங்கள் பிரிந்து விட்டால், நீங்கள் காற்றடைக்கப்பட்ட பலூனை போன்று எந்த ஒரு பலனும் இல்லாமல், எந்த ஒரு பலமும் இல்லாமல் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, எனவே நீங்கள் பொறுமையாக இருங்கள், நீங்கள் பிரிந்து விடாது என்பதாக இந்த உம்மத்துகளை பார்த்து, ஈமான் கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா இப்படி பல இடங்களிலே நீங்கள் ஒற்றுமையாக வாழுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். பெருமானா சல்லல்லாஹுன்னு சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தார்கள் பனி இஸ்ரவேல் எப்படி பல பிரிவுகளாக பிரிந்தார்களோ, பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள், 72 பிரிவுகளாக பிரிந்தார்கள், அதுபோன்று என்னுடைய உம்மத்துமார்கள் 73 கூட்டங்களாக பிரியும், அந்த 73 கூட்டங்களில் 72 கூட்டங்கள் நரகத்திற்கு செல்லும், இல்லா வாஹிதா, ஒரே ஒரு அந்த கூட்டத்தை தவிர என்று சொல்லிவிட்டு என்று சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் மிக திடுக்கத்தோடு ஒரு ஆச்சரியமாக கேட்பார்கள், யார் சூழல்லா, அந்த ஒரு கூட்டம் எந்த கூட்டம் என்பதாக, அந்த 73 கூட்டங்கள் எந்த கூட்டம் என்பதாக கேட்கின்ற பொழுது நபிகள் சொன்னாங்க, வஹியல் ஜமாஅ, அதுதான் பெரும் கொண்ட கூட்டம் என்பதா சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, என்பதா சொல்லிவிட்டு பெருமாசனம் சொல்லுவாங்க, மஅ அன அலைஹி வாசஹாபி, நான் எதன் மீது இருக்கின்றேனோ, என்னுடைய தோழர்கள் எதன் மீது இருக்கிறார்களோ, அத்தகைய கூட்டம் தான், அத்தகைய ஜமாத்தா என்பதான் பெருமானா சலம் சொல்லுவாங்க. இன்றைக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்திலும் சரி, அவருடைய தோழர்கள் விஷயத்திலும் சரி, நம்முடைய சமூக மக்கள் இன்றைக்கு பல கூறுகளாக பிரிந்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், சஹாபாக்கள் ஒரு சில சஹாபாக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், பெருமானா சல்லல்லாஹு சொன்ன அந்த செய்தி தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவர்கள் செய்திகளை அவர்கள் செயல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்கள் சொன்ன அவர்கள் செய்து காட்டிய அந்த வழிமுறை தான் சுன்னத்து, அவர்கள் நடைமுறைப்படுத்திய அவருடைய வாழ்க்கை, அவருடைய எதெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் சுன்னத்து கிடையாது என்பதாக இப்படி நமக்குள்ளே பல விதமான பிரிவுகளாக நம்முடைய சமூக மக்கள் பிரிந்து எடுக்கிறார்கள். பெருமானா சல்லல்லாஹு அவர்கள் இதைத்தான் ஆசைப்பட்டார்களா?
கடைசி நேரத்திலே தன்னுடைய மரண நேரத்திலும் கூட பெருமானா சொன்னாங்க, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், ஒற்றுமையாக நீங்கள் இருங்கள் என்பதாக சொன்னாங்க. நபி அவர்கள் பயந்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஏதோ அல்லாஹுக்கு நாங்கள் இணை இந்த என்னுடைய உம்மத்துமார்கள் இணை வைத்து விடுவார்கள் என்கின்ற விஷயத்தில் அவர்கள் பயப்படவில்லை. அது மட்டுமல்ல, என்னுடைய உம்மத்துமார்கள் கடுமையான வறுமையில வாடி அவர்கள் செத்து மடிவார்கள் என்பதை நினைத்து பெருமானா சன்னதாசன் பயப்படவில்லை. அவர்கள் பயந்த ஒரே காரியம், என்னுடைய உம்மத்துமார்கள் பல பிரிவுகளாக பிரிந்து விடுவார்கள் என்பதைத்தான். இந்த பிரிகின்ற விஷயத்தை எண்ணி பார்த்துத்தான் பெருமானா சன்னதாசன் அவர்கள் கவலைப்பட்டார்கள், அவர் வருத்தப்பட்டார்கள். இந்த சமூக மக்கள் மட்டுமல்ல, பிற சமூகத்தோடும் இந்த அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை பெருமானா சன்னதாசன் வாழ்க்கையில் சொல்லி காட்டினாங்க. எப்படி என்று சொன்னால், நபி அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவன், நபியருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவன் கடுமையான நோயின் காரணமாக படுத்த படுக்கையாக இருக்கின்றான். நபி அவர்கள் அந்த யூத சிறுவன் வீட்டுக்கு சென்று நோய் விசாரிக்கிறார்கள். நோய் விசாரிக்கின்ற பொழுது அப்படியே இஸ்லாத்தை பற்றி சொல்கிறார்கள். அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி முன் வருகின்ற பொழுது தன்னுடைய தந்தையினுடைய முகத்தை பார்க்கின்றான். தந்தையின் முகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த தந்தை யூத மதன் என்று தெரிந்தும், தான் கொண்ட கொள்கைக்கு எதிரான ஒரு சிறுவன் என்று தெரிந்தும், உன்னுடைய எஜமானுக்கு கட்டுப்படு என்பதாக நபியவர்கள் வீட்டு தேடி அந்த நோய் விசாரிக்க வந்த காரணத்தினால் உன்னுடைய எஜமானுக்கு கட்டுப்படு என்பதாக அந்த தந்தை சொன்னார். அதை அந்த சிறுவன் ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்திற்கு வந்ததாக வரலாறு நமக்கு சொல்லித்தரும். இன்னொரு இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து நபிட்ட கேட்பாங்க, யார சூழல்லா, எனக்கு பக்கத்து வீட்டுல இரண்டு அண்டை வீட்டார்கள் இருக்கிறாங்க, இரண்டு அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள், நான் யாருக்கு உதவி செய்வது, யாருக்கு நான் அன்பளிப்பு கொடுப்பது என்பதாக கேட்கின்ற பொழுது பெருமானா சொல்லதான் சொல்லுவாங்க, உன்னுடைய வீட்டு வாசலுக்கு எந்த வீட்டு வாசல் நெருக்கமாக இருக்கிறதோ அந்த வீட்டாருக்கு நீ உபகாரம் செய்ய உதவி செய்வதா பெருமானா சொல்லுவாங்க. அங்க இதுல நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் இரண்டு பாடம் இருக்கிறது. இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பெறக்கூடிய பாடங்கள் இரண்டு. என்னவென்று சொன்னால், ஒன்னு அண்டை வீட்டார்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுபோன்று இந்த ஹதீஸ் நபியர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த அண்டை வீட்டார் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதா பெருமான சல்லா சொல்லவில்லை. எந்த சமூக மக்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வீட்டுக்கு எந்த வீட்டு வாசல் நெருக்கமாக இருக்கிறதோ அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வதாகத்தான் சொன்னார்கள். தவிர இந்த சமூக மக்களா இன்ன சமூக மக்களா என்பதா நபியர்கள் கேட்கவில்லை. அண்டை வீட்டார்கள் மத்தியிலும் கூட மற்ற சமூக மக்கள் இருந்தாலும் அவரிடத்தில் நெருக்கமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். இப்படி நபி அவர்கள் பலவிதமான கோணங்களிலே பல நிகழ்வின் மூலமாக அல்லாஹூ தாலாவும் இது போன்று ஒற்றுமையாக வாழ வேண்டும், பிற சமூக மக்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை இந்த உம்மத்தாரர்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். எனவே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நமக்கு மத்தியிலேயும் பிரிவினை இல்லாமல், மற்ற சமூகங்களுக்கு மத்தியிலையும் பிரிவினை இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாக வாழ்வது என்பது அது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அத்தீயுல்லாஹ் அத்தீயு ரசூல் பலா தனாசரும், நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் தாலாவுடைய கட்டளை பலவிதமாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. பெருமானா சல்லல்லாஹு அவர்கள் கடைசி வரைக்கும் ஏவியது ஒற்றுமை, அவர்கள் பிரியப்பட்டது ஒற்றுமை. அந்த ஒற்றுமையோடு வாழக்கூடிய மக்களாக வல ரஹ்மான மனிதன் ஆக்கிற புரிவானாக. நாளை மறுமையிலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல ரஹ்மான மனிதரும் தந்தர் புரிவானாக. வாஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.